வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுக்கு வரும் துன்பங்களை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு நுட்பம் தெரிகிறது. துன்பங்களை இது சிறிய துன்பம் அது பெரிய துன்பம் என்று பொத்தாம் பொதுவாக வகைப்படுத்த முடியாது. துன்பங்களே இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒரு சிறிய துன்பம் வந்தாலும் அவர் பெரிய அளவில் வேதனைப்படுவார். அதே சமயம் துன்பங்களிலேயே உழன்று கொண்டிருக்கும் ஒருவருக்கு பெரிய துன்பம் வந்தாலும் அதை அவ்வளவாக பொருட்படுத்தாமல் தன் போக்கில் போய்கொண்டே இருப்பார். இதை நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பல விதங்களில் இது கவுண்டர் இன்ட்யூட்டிவ். நம் உள் உணர்வு இந்த உண்மையை லேசில் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் உண்மை இதுதான். எனக்கு தெரிந்த ஒரு 70 வயது பேராசிரியருக்கு நான் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்தேன். 5000 சொச்சமோ 10000 சொச்சமோ ரீஃபண்ட் வரவேண்டி இருந்தது. நான் உறுதியாக சொல்லிவிட்டேன், அந்த ரீஃபண்ட் 4 நாட்களிலும் வரலாம், 4 மாதங்களிலும் வரலாம், 1 வருடத்தில் வராமலும் போகலாம். அந்த பேராசிரியர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மகனும் மகளும் அவரை தாங்கு தாங்கென்று தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிலைமை வளமாக இருக்கிறது. வங்கியிலே பிக்ஸட் டெபாசிட் ஆக மட்டும் 50 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறார். அதுபோல கணிசமான அளவு பென்ஷன் வருகிறது. கார் வைத்திருக்கிறார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் உடல் நலம் நன்றாக இருக்கிறது. பேரன் பேத்திகள் தலையெடுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே நல்ல உயர்ந்த ஹம்சதூளிகா மஞ்சத்திலே ஒரு சிறு உறுத்தல் சிறு தூசி உறுத்துவது போல் அவருக்கு இந்த வருமான வரி ரீஃபண்ட் உறுத்த ஆரம்பித்தது. 2 நாட்களுக்கு ஒரு முறை என்னை அழைத்து விவரம் கேட்பார். இன்று வந்து விடுமா, இன்று வந்து விடுமா என்று கேட்பார். இன்று ஏன் மழை வரவில்லை என்ற கேள்விக்கு கூட பதில் சொல்லிவிடலாம். வருமான வரி ரீஃபண்ட் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு பதில் சொல்வது கஷ்டம். அதில் 1000 காரணிகள் உள்ளே இருக்கின்றன. கடைசியில் ஒரு நாள் அந்த ரீஃபண்ட் வந்தே விட்டது. மனிதர் ஆனந்த கூத்தாடினார். நான் ட்ரீட் கேட்டிருந்தால் என்னை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நிச்சயம் அழைத்து போயிருப்பார். மொத்த ரீஃபண்ட் பணத்தையும் செலவழித்து எனக்கு ட்ரீட் கொடுத்திருப்பார். அவரை பொறுத்த மட்டில் அந்த 10000 சொச்சம் ரீஃபண்ட் பெரிய பிரச்சனையாக இருந்தது, பெரிய துன்பமாக இருந்தது. இன்னொரு எல்லையிலே, சோக எல்லையிலே இன்னொரு மனிதர் இருக்கிறார். அவர் மனைவிக்கு 47 வயது ஆகிறது. 2-3 வருடங்களுக்கு முன்னால் வரை அவருடைய மனைவி மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் வேலையில் இருந்தார். திடீரென்று தலைவலி வந்தது. என்னவெல்லாமோ உபாதைகள் வந்தன. பெரிய பெரிய மருத்துவர்கள் பார்த்தார்கள். 40 லட்சம் செலவாகிவிட்டது, மனைவியை குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு அபூர்வமான நரம்பியல் வியாதி என்று சொல்லிவிட்டார்கள். மனிதர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை என் பகைவனுக்கு கூட வரக்கூடாது என்று என்னை கொத்தடிமையாக கொண்டவளிடம் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். மனைவியின் மனநிலை நன்றாக இருக்கிறது, அறிவு நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் உடலை அசைக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை. கொடுமையான நரகம். என்றாவது ஒரு நாள் மனைவி நன்றாக தூங்கினாலும் அந்த மனிதருக்கு ஓரளவு மனம் நிறைவாக இருக்கிறது. நிதி நிலைமையில் நெருக்கடி, மனைவியின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கு இடையே தனக்கு வந்த சிறு சிறு நஷ்டங்களை அவர் பெரிதாக நினைப்பதில்லை. யாரோ அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து 25000 ரூபாயை மோசடி செய்து திருடி விட்டார்கள். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பேருக்கு ஒரு புகார் கொடுத்து விட்டு சும்மா இருக்கிறார். ஒவ்வொரு துன்பத்தையும் மொத்த துன்பங்களின் பின்னணியில் பார்த்தால்தான் அந்த துன்பத்தின் தன்மை தெரியும். அது பார்க்காமல் இந்த துன்பத்தால் இவ்வளவு வேதனை, இந்த துன்பத்தால் அவ்வளவு வலி என்று யாராலும் கணக்கு சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் KK நகர் பிளாட்ஃபாரத்திலே வசிக்கிறது. கணவன், மனைவி, ஒரு குழந்தை. வலை நாற்காலிகளை பின்னி விற்பது அவர்கள் தொழில். எப்பொழுதாவது தான் வியாபாரமாகும். அவர்களுக்கு உடைமைகள் என்று பெரிதாக ஒன்றும் இல்லை. அவர்கள் அந்த பிளாட்ஃபார கடையை ஒட்டி 3 பேர் படுக்கும் அளவிற்கு ஒரு குடிசை வைத்திருக்கிறார்கள். அதிலே 3 ஒரு சமயத்தில் உட்காரக்கூட முடியாது. வெயிலில் காய்கிறார்கள், மழையில் நனைகிறார்கள். தினமும் சைக்கிளில் செல்லும் பொழுது அவர்களை பார்ப்பேன். ஒவ்வொரு நாள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். கணவன் ஒரு பீடியை உறிஞ்சியபடி நாற்காலிகளுக்கு வலை பின்னி கொண்டிருப்பார். மனைவி தன் மகனுக்கு பேன் பார்த்து கொண்டிருப்பாள். மகன் தெருவில் இருக்கும் நாயை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார். ஏதோ பெரிய அரண்மனையின் உப்பருகையில் இருப்பது போன்ற உணர்வுடன் அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இதற்கு நேர் எதிரடியாக அமெரிக்கா சென்ற பொழுது தெரிந்தவர்கள் வீட்டிற்கு
வீட்டுக்கு போயிருந்தேன். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வீடு, காம்பவுண்டிற்குள்ளேயே ஒரு சின்ன காடு கூட இருந்தது, பிரைவேட் வுட்ஸ் என்பார்கள். அதில் அருவியைப் போல் நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றிலும் பசுமையான புல்வெளி. வீடோ பிரம்மாண்டத்தின் மறுவடிவம். 7 படுக்கை அறைகள், நவீன வசதிகள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கின்றன. ஆனால் அந்த பெரிய வீட்டில் வசிப்பது 2 பேர்தான், கணவன் மனைவி. இருவருக்கும் 50 வயதிற்கு மேல் ஆகிறது. வீடு பெரிதாக உள்ளதால் அது அவர்கள் தங்களுடைய தனிமையை இன்னும் அழுத்தமாக உணர்கிறார்கள். அந்த வெறுமை இன்னும் வெறிச்சென்று இருக்கிறது. என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருக்கு திடீரென்று ஒரு விபரீதமான எண்ணம் தோன்றியது. எப்பாடுபட்டாவது வங்கியிலே 10 கோடி ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் போட்டுவிட வேண்டும். அந்த பணத்தை சேர்ப்பதற்கு அவர் படாத பாடுபட்டார், செலவை குறைத்தார், வசதிகளை குறைத்து கொண்டு எப்படியோ ஒரு நாள் 10 கோடி ரூபாய் டெபாசிட் சேர்த்து விட்டார். அன்று முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் 2 நாட்களில் வருங்காலத்திற்கு 10 கோடி போதாது என்று அவருக்கு தோன்றியது. இப்பொழுது 20 கோடிகளை சேர்க்க வேண்டும் என்று சேர்க்க ஆரம்பித்திருக்கிறார். மீண்டும் தன்னுடைய மன நிம்மதியை தொலைத்து விட்டார். வாழ்க்கை வசதிகளை பொறுத்த மட்டிலே ஒரு நுட்பமான விதி செயல்படுகிறது. உங்கள் நிதி நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறி மேலே சென்றால் முதலில் வியப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் புது நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய வசதிகள் நிறைய இருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும். யூ ஆர் சீயிங் எ நியூ ஃபைனான்சியல் பெரிமீட்டர் அண்ட் யூ வாண்ட் மெனி மோர் திங்ஸ் டு பி கெயின்ட். உதாரணமாக, சைக்கிளிலிருந்து இருசக்கர வாகனத்திற்கு உயர்வது ஒரு பரவசமான நிலை, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். இருசக்கர வாகனத்தில் இருந்து பார்த்தால்தான் காரை பற்றி தெரியும். ஒரு சின்ன மாருதி காரை வாங்கியவுடன் கொஞ்ச நாட்கள் பரவசமாக இருக்கும். அதன் பின் கிரீட்டா, இனோவா, பிரீசா போன்ற பெரிய வண்டிகள் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஒரு வண்டியை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதன் பின் சொகுசு கார்கள், பென்ஸ், BMW போன்ற கார்கள். என் நண்பரின் வாடிக்கையாளர் ஹம்மர் என்ற காரை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய கார், 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்து வாங்கியிருக்கிறார். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 1.5 கிலோமீட்டர் ஓடினாலே அதிகம். எனக்கு தெரிந்த ஒரு கோடீஸ்வரர் எப்பொழுதாவது ரயிலில் பயணம் செய்வார். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் 1st AC வகுப்பில் பயணம் செய்தார் ஒருமுறை. ரயில் பயணத்திலேயே மிகவும் சொகுசான பயணம் அதுதான். படுக்கை அகலமாக இருக்கும், இடமே விசாலமாக இருக்கும். ஆனால் அவர் அன்று படுத்த இடம் ரயிலின் சக்கரத்துக்கு நேர் மேலாக அமைந்து விட்டதாம். அதனால் வந்த சத்தத்தால் அந்த மனிதரால் தூங்க முடியவில்லையா? அது என்னையா சத்தம்? நம் வீட்டிற்கு போர்வெல் போட வருபவர்களை பாருங்கள். அந்த போர்வெல் இயந்திரம் போடும் சத்தத்தில் 2 தெருக்கள் தள்ளி இருப்பவர்கள் கூட தூங்க முடியாது. ஆனால் அந்த போர்வெல் ஊழியர்களில் ஒருவன் அந்த சத்தத்திலும் லாரியின் ஒரு ஓரத்தில் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பான். அவனுக்கு அந்த சத்தம் பழகிவிட்டது. சொகுசுக்கார் இல்லை என்பானுக்கும், சொந்த வீடு வேண்டும் என்பானுக்கும், சொக்க தங்கத்தில் நகை வேண்டுவானுக்கும், சோறு கிடைத்தாலே சொர்க்கம் என்று நினைப்பானுக்கும் ஒரே மாதிரியான கவலைதான். இது நான் எழுதியது, அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பழந்தமிழ் பாடல் உண்டு, இதையே தான் சொல்லுகிறது. அந்த பாடல் விவேக சிந்தாமணி என்ற நூலிலே வருகிறது பாருங்கள். அது துன்பங்களை வரிசைப்படுத்துகிறது. பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பார்க்கும், பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பில்லை என்பார்க்கும், குத்தை தைத்த காலுக்கு தோல் செருப்பில்லை என்பார்க்கும், கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பார்க்கும் விசனம் ஒன்றே. துன்பம் எல்லோருக்கும் ஒன்றுதான். பாலுக்கு சர்க்கரை இல்லை என்று ஒருவனுக்கு துன்பம், பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பு இல்லை என்று மற்றவன் துன்பம், தோல் செருப்பு இல்லையே என்று ஒருவன் துன்பப்படுகிறான், நல்ல பஞ்சனை இல்லையே என்று இன்னொருவன் துன்பப்படுகிறான். எல்லா துன்பமும் ஒன்றுதான். இதை அறிந்தாலே நம்முடைய ஆன்மீக அஸ்திவாரம் இன்னும் பலப்படும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.